அந்த இடையில அந்த இது ஓபி வண்டியில நிறுத்துறோம்ல, அது என்னடா இல்லைங்க, நான் நிறுத்துறமே ஓபி வண்டி புது அந்த ஓபி வண்டி போய் பிக்கப் பண்ணுறோமில்ல. ஆமாம் சார். அது என்னடா எசிடிசி மட்டுமா? ஆமாம் சார், ஓபி எசிடிசி மட்டும்தான். அது என்ன சொல்கிற பிக்கப் பாயிண்ட், என்ன சொல்கிற தமிழில்? ஓகே வந்து வேண்டாம் அது. வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடனும், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான் எடப்பாடியார், துணை முதலமைச்சர் மாண்புமிகு நான் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து 5வது ஆண்டாக சிறப்பு பேருந்து இயக்கம் இயக்கத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கம்போல 5 இடங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து, புது பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் வழியாக கும்முடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை வரை செல்லக்கூடிய பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் வரை செல்லும் பேருந்துகள் கே நகர் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். திண்டிவனம் விக்கிரவாண்டி பன்ருட்டி வழியாக கும்பகோணம் தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் மெப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். திண்டிவன மார்க்கமாக திருவண்ணாமலை வந்தவாசி செஞ்சி பன்ருட்டி நெய்வேலி சிதம்பரம் புதுச்சேரி கடலூர் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இயக்கப்படும். அதேபோல் அது தவிர மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி திண்டுக்கல் சேலம் கோவை கரூர் திருச்சி உட்பட மற்ற ஊர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். அதேபோல் ஊரப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆமணி பேருந்துகள் மற்றும் எஸ்இடிசி அதாவது விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் முன்பதிவு செய்த பயணிகள் பிக்கப் பாயிண்ட் அதாவது அங்கிருந்து பயணிகள் வசதிக்காக அங்கிருந்து பயணிகளை ஏறி செல்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் முன்பதிவு மையங்கள் கோயம்பேடில் ஏற்கனவே 10 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் மெப்ஸில் 2 முன்பதிவு மையங்களும், பூந்தமல்லியில் 1, ஆக மொத்தம் 13 முன்பதிவு மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது இன்று வரை 27,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் சென்ற ஆண்டை விட கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஐடி நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் போன்ற கொரோனா வைரஸ் காரணமாக செயல்படாத காரணத்தால் சென்ற ஆண்டை விட குறைவான எண்ணிக்கையில் செய்திருக்கிறோம். குறிப்பாக 2019 18,547 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த ஆண்டு 14,757 பேருந்துகளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பண்டிகைக்கு பின்பு 18,866 பேருந்துகள் 2019 இயக்கப்பட்டது. இப்போது 2020 16,026 பேருந்துகளுக்கு நாங்கள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போல் சென்ற ஆண்டு பயணம் செய்தவர்கள் 671,000 பேர். இந்த ஆண்டு சுமார் 500,000 பயணிகள் பயணம் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை எங்களுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து எங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் அதற்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். சென்ற வருடம், இந்த வருடம் 14,757 பிளான்
ரிட்டன் 18,866, இந்த வருஷம் 16,026. எல்லாமே 5 வருஷமாக பண்ணியிருக்கிறோம், இதே சஃபிஷியன்ட். இல்லை அதனால தான் மொத்தத்துலேயே பேசஞ்சர்ஸே குறைவாக தான் இருப்பாங்க. 60% சொல்லியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் எங்ககிட்ட கையில் இருக்குது. கவர்மெண்ட் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி 60% பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்றைய நிதிநிலையில் 10% தான் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர், போக்குவரத்து கழகத்துக்கு மட்டுமல்ல எல்லா பொதுத்துறை நிறுவனத்துக்கும். பக்கத்து அண்டை மாநிலங்களில் சம்பளமே 50% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேருந்துகள் இயங்காத காலங்களிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையால் முழு சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொதுத்துறை நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, இபி இருக்குது, நம்ம அது மாதிரி நுகர்வோர் பண்டக சாலை நிறைய இருக்குது, எல்லாத்துக்குமே 10% தான் அறிவிச்சிருக்கேன். வர சொல்லி தொழிற்சங்க நிர்வாகிகளோடு பேச வேண்டியதுதான், பேசிடும். அதில் இருக்கா பேருந்து அந்த டீட்டெயில்ஸ் அந்த புக்கு கொடு. பதினொன்று, 12, 13 இங்கேருந்து போகிறது பண்டிகைக்கு முன்பு. பண்டிகைக்கு பின்பு 15, 16, 17 அது 4 நாள் வருது. அது 4 நாள் ரெகுலர் கட்டணம். மணி பேருந்துகள் அதிக கட்டணம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் முதலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வருஷ வருஷம் நாங்கள் எங்களுடைய போக்குவரத்துறை கமிஷனர் மற்றும் ஆர்டிஓ அவங்களாம் எடுத்த நடவடிக்கையில் அதை குறைச்சிருக்கிறோம். அந்த அதிக கட்டணம் வசூல் பண்ணுற வண்டிகள் எல்லாம் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அதனால் ஒன்றும் அது அந்த பிரச்சனைகள் போல சால்வ் ஆயிடுச்சு. அது நடவடிக்கை எடுப்போம். அது நடவடிக்கை எடுத்து நம்பர் கொடுத்துருவான், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருவான். அது இன்னும் முடிவாகலை. அப்படி இருக்கும்போது இல்லை, அப்படி இருக்கும்போது பேருந்துகள் தேவையான பேருந்துகள் இருக்குது, கையில் இருக்குது. அப்படி இருந்தால் அவன் ஆப்ரேட் பண்ணிடுவோம் கரெக்டாக. இல்லையே, ஐடி கம்பெனிஸ் இல்லை, ஸ்கூல்ஸில் இல்லை, நிறைய பேர் அவன் சொந்த ஊர்களுக்கு போயிருக்காங்க. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம், இது தேவை இருந்தால் அதே அளவு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வண்டி கையில் இருக்கு. நன்றி.